நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியலுடைய கண்டெய்னர்ல நம்ம அன்லோட் பண்ணதை டீட்டெயிலாக பார்த்தோம். அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மெட்டீரியல் வந்து நம்ம பாக்ஸ் பிரித்து என்னென்ன கலர் என்னென்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இப்போ நம்ம வியட்நாம்ல இருந்து எடுத்துருக்கிற மெட்டீரியல் டோட்டலாக ஒரு 10 கலர் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம். இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய கலர் எடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூவாக இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு இது வந்து உட்டன் பேட்டர்ல இருக்கும். இது வந்து ஃபுல் மேட், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக இருக்கிற கலர் உங்களுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் மேட்டு. இதோட ஒரு பேனலோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11.5 கிலோ வெயிட் இருக்குது. ஒரு ஆள் தூக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து செமி மேட், இந்த லைட் கிரே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து செமி மேட் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாசி, இது வந்து ஹை கிளாசி. நம்மளுடைய பிக்சரே வந்து இந்த டோர் நம்மளுக்கு தெரியுது அந்த அளவுக்கு ஹை கிளாசியா இருக்கு. ரொம்பவும் சூப்பரா இருக்கு இந்த கலர் உங்களுக்கு. டார்க் கிரே பிளஸ் ஒயிட் அல்லது டார்க் கிரே பிளஸ் இந்த கிரே என்ன காம்பினேஷன்ல பண்ணாலும் கிச்சனுக்கு அவ்வளோ டாப்பாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணீங்கனாலும் இந்த கலரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கலர், இது வந்து ஒரு நியூ ஃபேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபேட்டராக கொடுத்துருக்கேன். இது பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க உட்டன் ஃபேட்டர். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க வேறு கலர், இது வந்து உட்டனில் இது வேறு டிசைனில் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கலர் இது பாருங்க, காஃபி ப்ரௌன் ஸ்டைலில் இருக்கும். நம்ம தம்ரோல எடுக்கிற அந்த உட்டன் கபோர்டு யூக்கெல்லாம் இந்த கலர் நமக்கு கிடைக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த கலரும். அடுத்த கலர் பார்த்தீங்கன்னாக்க இது பாருங்க, இது நேச்சுரல் டீ குட். நம்ம தேக்கு மரத்தில் எடுத்து செஞ்சால் எப்படி இருக்கும் சேம் அதே ஃபீல் இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு. அடுத்து இந்த கலர் பாருங்க, இது வந்து ஒரு நார்மல் டீ குட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்றது உங்களுக்கு லைட்டு, இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இந்த கலர். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம லைட் ஷேடில் இருக்கும் டீ குட். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் நம்மளுக்கு பெட்ரூமுக்கு. இப்போ பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூமாக இருக்குது, 10x10 சைஸ் இருக்குது. அதில் அந்த சைஸில் வர பெட்ரூம்கெல்லாம் இது நம்ம ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வியட்நாம்லேருந்து நம்ம எடுத்துருக்கிற டோட்டல் இந்த 10 கலரும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த 10 கலருமே வந்து நம்ம இங்கே சேலம் ஆஃபீஸில் உங்களுக்கு சிக்கோக்குள்ள நம்மளுடைய ஜான்சன் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்தீங்கன்னா நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த கலரு ப்ளஸ் இந்த பேனலோட வெயிட்டு கெப்பாசிட்டி என்ன இருக்குது, இந்த பேனல் ஒரு பேனலை எடுத்து நீங்கள் தட்டுறீங்க அப்படின்னா பிவிசியோ அல்லது யூபிவிசியோ டச் பண்ணுற ஃபீலே இருக்காது, ப்ளைவுட் எடுத்து டச் பண்ணுற ஃபீல் இருக்கும் இந்த பேனலில். அந்த அளவுக்கு பேனல் சூப்பராக இருக்குது, பேனல் ஹெவியாக இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவில் நம்ம தான் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். வியட்நாம்லேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நம்ம லாஃப்ட்டு வால்ரூப்பு டிவி யூனிட்டு இதை தாண்டி அடுத்ததாக நம்ம காட்டும் இந்த மெட்டீரியல் செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது இந்த மெட்டீரியல் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல் நாங்கள் வந்து காட் செஞ்சு உங்களுக்கு நாங்கள் வீடியோ கொடுக்குறோம், அதையும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிவிசி அடுத்து யூபிவிசி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எஸ்பிசி இதோட டிஃப்ரெண்ட் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் செஞ்ச கம்பம். பிவிசியில் செய்யும்போது உங்களுக்கு கம்பல்சரி செக்ஷன் வித் பேனல் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேனல்கள் வச்சுருப்போம். பிவிசியில் பிவிசியில் மட்டும்தான் நம்ம இந்த பேனாக்கள் வச்சு யூஸ் பண்ணுவோம், யூபிவிசிலையோ எஸ்பிவிசிலையோ அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிவிசியோட பேனல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிவிசியோடைய பேனலுடைய லேயர் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிவிசியோட பேனலோட லேயர் வந்து இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் நம்மளுக்கு இருக்கும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு யூபிவிசியோடைய யூபிவிசியோடைய பேனலுடைய லேயரும் சேம் அப்படிதான் இருக்கு. இது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யூபிவிசியோடைய பேனலோட லேயரும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன வந்து பிவிசியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி ஒன் பிவிசி ரெசின், அடுத்து இது யூபிவிசியில் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி ரெசின் ப்ளஸ் இந்த லேயரோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
சேம் டை தான், சேம் மெத்தட் தான், ஆனால் பேனலோட திக்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எஸ்பிசி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். இதை வந்து பிவிசியை காமிச்சிட்டு யூபிவிசி, யூபிவிசியை காமிச்சு பிவிசி எப்படி வேணால் சேஞ்ச் இது பண்ணி பேசலாம். ஆனால் எஸ்பிசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பேச முடியாது. எஸ்பிசி அந்த பேனலோட டை அதோட கான்செப்டே டோட்டலாக வேற இருக்கும். உங்களுக்கு அதை காமிக்கிற பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி பேனல். இதோட டோட்டல் வெயிட் வந்து 11.5 கிலோ வெயிட் இருக்கும் உங்களுக்கு பேனல். உங்களுக்கு இதோட லேயருடைய ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்களுக்கு சொல்ற பாருங்க. இதோட லேயரோட பொசிஷன் உங்களுக்கு தெரியும், இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். இதுவும் நாங்கள் வேற ஒரு கான்செப்ட் ஒர்க்கிங்க்கு எங்களுக்கு என்ன மாதிரியான வேணும் அப்படியோ அந்த மாதிரி இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இடையில டபுள் லேயர் ஒன்று கிடைச்சிருக்கும். இது வந்து டோட்டலாக உங்களுக்கு பேனல் எப்பயுமே பெண்ட் ஆகாது, அந்த பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி இன்னொரு பொசிஷன் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரியான லேயர் வர்ற பொசிஷன் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்பிசி மெட்டீரியல். பிவிசியில் யூபிவிசியில் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வராது. கம்பல்சரி எஸ்பிசி மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு எஸ்பிசி பேனல். நல்லா பார்த்துங்க, இந்த இடம் இந்த மாதிரி இருக்கும், சென்டரில் இந்த மாதிரி பொசிஷன் கிடைக்கும், இது இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் எப்பவுமே எங்கேயுமே வந்து பேனல் ஒரு நூல் கூட பேனல் வந்து பெண்ட் ஆகாது. நீங்கள் பேனல் கீழே போட்டு மிதிச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள் காமிக்கிறேன், இந்த பேனல் நீங்கள் போட்டு மிதித்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் ஹெவியாக இருக்கும் பேனல். என்ன ஒரு கால் செய்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பேனல்னு பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி எஸ்பிசி பேனல் மட்டும்தான். இதை நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் ஃபைர் ரோட்ஸ்லேருந்து ஃபைர் ரோட்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு சிட்கோ எங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. சிட்கோக்குள்ளே ஜான்சன் பாலபாரதி அப்படிங்கிற நேரில் நம்மளுடைய ஆஃபீஸு குரோன் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிசி மட்டும் இல்லை, பிவிசி வித் யூபிவிசி இதோட டிஃப்ரெண்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டையும் தாண்டி அடுத்து எஸ்பிசி என்ன மாதிரியான குவாலிட்டியில் இது கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு எந்த மெட்டீரியலில் பண்ணலாம், எதில் பண்ணால் நமக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் நேரில் வந்து பார்த்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சுருக்கிற வீட்டையும் நான் உங்களுக்கு காட்டுவோம். நீ அதையும் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பேனலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பேனல் ஒரு 22 இன்ச்சுக்கு 85 பேனல் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வெயிட் மினிமம் வந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு, கரெக்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பேனல் போனீங்க அப்படின்னா யூபிவிசி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குங்க. அதுக்கு மேலே வெயிட் வந்து யூபிவிசியில் வராது உங்களுக்கு. நம்மளது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி பேனலுடைய வெயிட் வந்து உங்களுக்கு 11.5 to 12 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு சைஸ் பேனோட சைஸ் வேரியேஷன் ஆகும்போது வெயிட்டும் இன்னும் அதிகமாக தவிர குறையாது. உங்களுக்கு ஃபுல் ஹெவியாக இருக்கும் எஸ்பிசி பேனல். இதில் என்ன ஒரு இதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே நம்ம தான் எஸ்பிசி அப்படிங்கிற இந்த மெட்டீரியலை அறிமுகப்படுத்துறது ஜான்சன் பாலபாரதி தான். இது இந்த வீடியோ நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். வேறு இந்தியா ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரே மெட்டீரியல் எஸ்பிசி மெட்டீரியல் நம்ம ஜான்சன் பாலபாரதியில் கிடைக்குது. கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் பில்டிங்கு உங்கள் வீட்டு ஒரு டைம் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அந்த மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கணும், அந்த ஒர்க்கு குவாலிட்டியாக இருக்கணும், அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும். ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஓவரால் என்ன டோட்டலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் மெட்டீரியல் எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.